ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற இயல் இரண்டு அதாவது கவிதை பேலை நிலம் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடலை வந்துட்டு எழுதினார் யார் அப்படின்னா நம்ம பாரதியார் பாரதியார் வந்துட்டு நம்ம டிஎன்பிசி சிலபஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதனால் பாரதியார் எழுதின பாட்டு வந்துட்டு எங்கே இருந்தாலும் சரி இல்லை மேற்கோள் காட்டி எந்த உரைநடை பகுதியில் இருந்தாலும் அது வந்துட்டு நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வந்துட்டு சான்சஸ் ரொம்ப அதிகம் அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த பாட்டில் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் எல்லோருமே வந்துட்டு நிறைய வீடெல்லாம் இருக்குது ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லாமல் வீடு அப்படின்னா எப்படி இருக்கணும் அதோடய அமைப்பு எப்படி இருக்கணும் அதோடய சுற்றுச்சூழல் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையாக வந்துட்டு அவர் சொல்கிறாரு அந்த வீடு வந்துட்டு இயற்கை சூழலெல்லாம் போது அங்கே என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்துட்டு சொல்லியிருக்காரு இவர் இப்போ பாரதியாரோட கனவு இல்லத்தை பற்றி தான் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு பார்க்க போகிறோம் அதை வந்துட்டு பாட்டாகவே கொடுத்துருக்காரு பாரதியார் வந்துட்டு நமக்கு நவீன கால கவிதைகள் அதாவது நம் புரிகிற மாதிரி கவிதை எழுதுகிறவர் வந்துட்டு வல்லவர் இப்போ பாட்டெல்லாம் படிக்கிறோன்னு வைங்களேன் அது படிக்கும்போதே அதோடய அர்த்தம் வந்துட்டு நம்மளுக்கு புரியும் ஒரு சில வார்த்தைகள் தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக அர்த்தங்கள் புரியும் இப்போ இந்த பாட்டு வந்துட்டு பார்க்கலாம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துற்ற நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னைமரம் தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரெண்டு தென்னைமரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேணும் அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு இது பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காணி நிலம் அப்படின்னு இல்லைங்களா காணி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நிலத்தை வந்துட்டு குறிக்கிற ஒரு சொல் அதை அளவிடுறதுக்கான ஒரு சொல் இப்போ ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டு அப்புறம் ஒரு குழி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி காணி அப்படிங்கிறது வந்துட்டு நிலத்தை குறிக்கிற ஒரு சொல் நிலத்தின் அளவீட்டை குறிக்கிற வந்துட்டு ஒரு சொல் அவர் என்ன கேட்குறாருனா பராசக்தி எனக்கு வந்துட்டு ஒரு காணி வந்துட்டு நிலம் வேணும் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தூய்மையான நிறத்தில் வந்துட்டு தூய்மையான வெள்ளை நிறத்தில் கூட வெள்ளை நிறத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்துட்டு வேணும் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய நல்ல ஒரு மாளிகை வந்துட்டு கட்டித்தரணும் அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கிணறு வந்துட்டு இருக்கணும் அந்த கிணறு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு தென்னை மரம் வந்துட்டு இருக்கணும் அதுலேருந்து இது நமக்கு தென்னை மரத்துலேருந்து என்ன கிடைக்கும் கீற்று கிடைக்கும் அதுக்கப்புறம் இளநீர் அதெல்லாமே கொடுக்குற மாதிரி தென்னை மரம் வேணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலா வந்துட்டு வானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஒளி வந்துட்டு நம்ம அந்த வீட்டில் படணும் அந்த வாசல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முத்துச்சுடர் போல் அந்த நிலா ஒளி வந்துட்டு வாயிலில் வந்துட்டு படணும் காடு அப்போ தென்னை மரம்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக குயில் மற்ற பறவைகள்லாம் கூடு கட்டும் அந்த மாதிரி கூடு கட்டும் போது அது கத்துற சவுண்ட் வந்துட்டு என் காதில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்ல குளிர்ந்த இதமான காற்று வந்துட்டு வீசணும் என்னோடய மனம் மகிழ்கிற மாதிரி எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடத்துல வந்துட்டு நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கிற மாதிரி சும்மா அந்த வாயில் அந்த வாயில் கதவுகள்லாம் இருக்கணும் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய மாளிகை வந்துட்டு கட்டித்தரணும் அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு கிணறு இருக்கணும் நல்ல கிணறு அந்த கிணத்துலேருந்து தண்ணியெல்லாம் நல்ல தண்ணியெல்லாம் கிடைக்கணும் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்கணும் தென்னை மரத்துலேருந்து தென்னை இளநீர் கிடைக்கணும் தென்னை கீற்று கிடைக்கணும் நல்ல தூய்மையான காற்று கிடைக்கணும் அந்த வானத்தில் இருக்கிற நிலா வெளிச்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வாயிலில் வந்துட்டு விழுகணும் வாயில்னா என்னது அந்த வாசலில் வந்துட்டு விழுகணும் நல்ல இல இளங்காற்று அதாவது தென்றல் வந்துட்டு நல்லா வீசணும் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா என்னோடய மனசை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இமேஜினேஷனில் இருக்கிற ஒரு வீடு இது இப்போ பாடலின் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும் காதுக்கு இனிய குரலின் குரலோ இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும் உள்ள மகிழுமாறு இளந்தென்றல் தவள வேண்டும் அவ்வளோதான் உங்களுக்கு அந்த அதில் சொல்லும் போதே இதில் இதெல்லாமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும் இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம் காணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் அப்படின்னா உள்ளம் இப்போ நூல்வெளி பார்க்கலாம் இப்போ இருபதாம் நூற்றாண்டுடைய இணையற்ற கவிஞர் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா பாரதியார் தான் அவரோட இயற்பெயர் வந்துட்டு சுப்பிரமணியன் இளமையிலேயே அதாவது சின்ன வயசுலேயே சிறப்பாக கவி பாடும் திறமையை வந்துட்டு அவருக்கு இருந்ததினால எட்டயபுர மன்னர் வந்துட்டு பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் பட்டம் கொடுத்து அவரை வந்துட்டு சிறப்பிச்சிருக்காரு அவர் வந்துட்டு தன்னோட கவிதையின் மூலமாக விடுதலை உணர்வை வந்துட்டு ஊட்டியவர் அது மட்டும் இல்லாமல் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் ஒளிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் இதில் வந்துட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ப முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார் இது வந்துட்டு இந்த காணி நிலம் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா பாரதியாரின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் வந்துட்டு இந்த பாடல் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு திரும்பவும் சொல்கிறேன் பாரதியார் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் வந்துட்டு பாரதியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரதியார் அப்படின்னு கொடுத்துட்டாலே நமக்கு வந்துட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இரு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க லெவன்த் டுவெல்த் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க பாரதியார் பற்றி எங்கே கொடுத்துருந்தாலும் அது வந்துட்டு தெரிந்து கொள்வோமா பகுதியில் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு ஒரு கவிதை பேலையிலையோ இல்லை உரைநடையிலையோ விரிவானம் பகுதியிலையோ எங்கே வந்துட்டு அவர் சொன்ன கவிதைகள் இல்லை பாரதியார் பற்றி ஏதோ ஒரு வார்த்தைகள் இருந்தால் கூட அது கூட நமக்கு வந்துட்டு கொஷினில் வரக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நல்லா பார்த்துக்கோங்க எப்பயும் சொல்கிறது தான் பாரதியார் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க இப்போ சிக்ஸ்த்துலேருந்து எழுதுகிறோம் அப்படின்னா காணி நிலம் இதில் வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு எழுதிட்டு இந்த வெளியில் இதை எழுதிக்கோங்க அடுத்தது செவன்த் எயித்து நைன்த் டென்த்தெல்லாம் போகும்போது அது கூட பாரதியார் பற்றி என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகுதோ அதை அப்படியே இந்த நூல்வெளிக்கு கீழே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுறதுக கிணறு அப்படிங்கிறத குறிக்கிற சொல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேணி சித்தம் என்பதன் பொருள் மனம் உள்ளம் சாரி உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையினுடைய அடுக்குகள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே ஆப்ஷன் ஆ முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் ஆப்ஷன் இ நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ நிலா ஒளி முத்து போல் என்ன வரணும் என்ன வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வரணும் ஒளி வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரணும் தூய நிறத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா மாடங்கள் வந்துட்டு இருக்கணும் சித்தம் மகிழ்ந்திட என்ன இருக்கணும்னா தென்றல் வந்துட்டு இருக்கணும் காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுங்கன்னா முதல்ல இருக்கிற வார்த்தை முதல்ல இருக்கிற எழுத்து வந்துட்டு எது ஒரே மாதிரி இருக்கோ அது வந்துட்டு மோனை ரெண்டாவது இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுகை இப்போ இந்த காணி இப்போ தூணில் இப்படின்னு இருக்குங்களா இதில் வந்துட்டு கா தூணில் அப்படிங்கிறதுல வந் தூணில் துய்ய அப்படின்னு சொல்லியிருக்குதுங்களா இதில் தூ தூணு இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா மோனை எதுகைங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது எழுத்து வந்துட்டு நம்ம பார்க்கணும் இதில் நெடில் குறிலாக இருந்தாலும் நம்ம மோனையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இதே மாதிரி என்னென்ன பின்னாடி இருக்கோ அது எல்லாமே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் மொது எதுகை மோனை பற்றின கிளாஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஹேண்ட்ரிட்டர் நோட்ஸாகவே அதோடய லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் புரிஞ்சுருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க கூடயும் இந்த வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு கண்டிப்பாக தேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்